அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். போன்கம் டிரைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய பேர் வீரராகவன். நான் வண்டலூரில் இருக்கேன். நான் 14 வருட காலமாக ஃபாஸ்டாகில் தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லா கால்டாக்ஸை விட எனக்கு இதில் வந்து கமிஷன் ரொம்ப குறைவாக தான் வச்சுட்டு பிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவுட் ஆஃப் போனாலும் சரி, லோக்கல்லையும் போனாலும் சரி, எனக்கு நல்ல ஒரு மறு சவாரி கொடுக்குற அளவுக்கு தான் வச்சுட்டுருக்காங்க. நான் வந்து நஷ்டமாகி இன்னவரில் நான் பார்த்தது கிடையாது. ஓலா ஊபர் மாதிரி சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கிறதோ, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய உழைப்பை பிடுங்குறதோ, அதெல்லாம் இதில் கிடையாது. எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே ஃபாஸ்டாக் தான். இப்போ வந்து மறியல் நடந்ததே முக்கியத்துவமாக காரணம் என்னடானா, வருமானம் பத்தலை, கமிஷன் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்றதுனால தான் இவங்க வந்து மறியலே பண்ணாங்க. அந்த ஒரு மறியல் பண்ணதுக்கு எங்களுடைய ஃபாஸ்டாக்கு அதில் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஃபாஸ்டாக் நிறுவனம் வந்து தொழிலாளிக்கு சாதகமாக தான் அது ஒர்க் பண்ணுது. ஒரு டிரைவர் இடைஞ்சல் ஆகக்கூடாது, ஒரு டிரைவர் வந்து நஷ்டத்தில் ஓடக்கூடாது, டிரைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த நிறுவனமே இன்னவெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்டாகில் சேர்ந்து பயன்பெற்று நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். ரெண்டாவது, அவுட் ஆஃப் போனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணுமே கொள்ளணுமே என்ற ஆதங்கம் தேவையில்லை. அதுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வச்சுருக்காங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு சவாரி எடுத்து கொடுத்து உங்களுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்புகிற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது, லோக்கல்லையும் உங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லாமல் தான் வச்சிட்ருக்காங்க. நான் வண்டி அவுட் பண்ணதுலேருந்து வீட்டுக்கு போகிற வரையில் சவாரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நானும் சவாரி ஓட்டின்னு தான் இருக்கிறேன். எந்த விதமான பாதிப்பு இல்லை. இப்போ கூட பாருங்கள், ஃபாஸ்டாக் நிறுவனத்தில் ஒரு பெனிஃபிட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்போர்ட்டில் சவாரி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்சென்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 28 நாளைக்கு எடுத்தீங்கன்னா 4000 ரூபாயும், ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா 1000 ரூபாயும் இன்சென்ட் போடுறேன்னு இருக்காங்க. நீங்கள் அதில் கூட போய் நீங்கள் நல்லபடியாக வேலை செஞ்சீங்கன்னா பெனிஃபிட்டு தேடலாம், நல்ல பெனிஃபிட்டு தேடி வருமானத்தை எடுத்துக்கலாம். ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது. அதுக்கும் மூல காரணமாகவும் இருக்குது ஃபாஸ்டாக் நிறுவனம். எந்த விதமான ஒரு தொழிலாளிக்கு என்னென்ன ஒரு பெனிஃபிட்டு கொடுக்கணுமோ எல்லா பெனிஃபிட்டும் ஒரு ஃபாஸ்டாக் நிறுவனம் தான் கொடுக்குது. தொழிலாளி எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்றது தான் ஃபாஸ்டாக்குடைய கால்டாக்ஸியுடைய முக்கியத்துவமே. அதுக்கு தான் அந்த நிறுவனமே இன்னமும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. ஃபாஸ்டாகில் நான் வேலை செஞ்சு என்னுடைய பையனை டிகிரி படித்து வச்சுருக்கேன். அவனுக்கு கல்யாணமும் பண்ணியிருக்கேன். ஒரு வண்டி போட்டு மறு வண்டி, அந்த வண்டி விற்றுட்டு மறு வண்டியும் வாங்கிட்டேன். அதுக்கு ஃபாஸ்டாகுடைய வருமானம் தான் முக்கியத்துவம். புரியுதா? நான் உழைச்சா எந்த அளவுக்கு உழைச்சனோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக் வருமானம் எனக்கு கொடுத்துருக்கு. அதில் எந்த விதமான ஆட்சேபமும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற கால்டாக்ஸியில் மிக குறைவான கமிஷன் வாங்குகிற ஒரே கால்டாக்ஸ் எதிரான ஃபாஸ்டாக் தான். வணக்கம்.